ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல இந்த வாரம் மார்க்கெட்ல இன்ட்ரா பொசிஷனல் வைஸ் நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த வீடியோல நாம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இன்ட்ராடேக்கு நீங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் போக்கஸ் பண்ணணும், எப்படி போக்கஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் ஏர்ன் பண்றதுக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வாரம் வெபினார் இருக்கு. ஸோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நிப்டி பாத்திரலாம். நிப்டி 9100 இந்த லெவல பிரேக் பண்ணா மட்டும்தாங்க பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 9100 தாண்டணும் அல்லது இந்த லெவல சஸ்டெயின் பண்ணிக்கணும், அப்புறம் தான் பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆகும். பொசிஷன் வைஸ் வந்து 8346 லெவல பிரேக் பண்ணி தாண்டி பாசிட்டிவிட்டி வந்தது அப்படின்னா குட் டு பை. அதர்வைஸ் உங்களுக்கு இந்த லெவல பிரேக் பண்ணுச்சு, அதாவது 8085 7511 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தொடர்ந்து சரிவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் 6800 இப்ப இருக்கிற சூழ்நிலையில. ஸோ பொசிஷனல் வைஸா மண்டேல இருந்து வீக்லி லெவல் நீங்க பாத்தீங்கன்னா 8071 தாண்டி நிப்டி வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா டவுன் போக வாய்ப்பு இருக்கு. 8280 தாண்டி பாசிட்டிவிட்டி போச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்க பையிங் போகலாம். இது நிப்டியோட வீக்லி பொசிஷனல் வைஸ் அண்ட் பி ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்றதுக்கான லெவல். பேங்க் நிப்டி இந்த வாரம் தொடர்ந்து ஒரு வீக் தான், 21652 தாண்டும் போது பொசிஷனலா ஸ்ட்ராங் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் முக்கியமா 18333 இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி ஏற ஆரம்பிச்சது அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஏற்றம் கொடுக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. 18333 ஸோ இந்த லெவலை தாண்டாம வீக் ஆகச்சு அப்படின்னா தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது வந்து நிப்டி பேங்கோட லெவல். அண்ட் பொசிஷனல் வைஸ் அதாவது ஸ்விங் ஆப்பர்ச்சுனிட்டி தேர்ந்தீங்கன்னா 17163 கீழே போச்சுன்னா டவுன் போக வாய்ப்பு இருக்கு. 18180 தாண்டும் போது பாசிட்டிவிட்டி வர வாய்ப்பு இருக்கு. இது நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியோட லெவல். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வாரத்திற்கு ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஹோல்ட் பண்ணக்கூடிய சில பொசிஷனல் வைஸ் பங்குகள் ஆர்டிகல்ஸ்ல கொடுத்துருக்கிற சில ஸ்டாக்ஸை நான் எடுத்திருக்கேன். அதுக்கு அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து நாக்கோ ஃபார்மா. இந்த ஸ்டாக்கை பத்தி பார்க்கலாம். நாக்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த சுச்சுவேஷன்ல ஓரளவு சாதகமா போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அண்ட் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆன லெவலை வச்சு 529 அந்த லெவலை தாண்டிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கியிருக்கு. ஸோ 529க்கு மேலதான் பையிங். ஸோ இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில ஃபார்மா செக்டர் கவனிக்க வேண்டிய செக்டரா இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஸ்ட்ரிக் ஸ்டாப் லாஸ் வந்து 490 பிரேக் பண்ற வரைக்கும், பிரேக் பண்ணாத வரைக்கும் இட்ஸ் இட் அப் ட்ரெண்ட். அண்ட் 600 ஷார்ட் டேர்ம் டார்கெட்டா வச்சுக்கலாம். அண்ட் 605 தாண்டும் போது கொஞ்சம் தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து கவனிங்க. அண்ட் அடுத்தது ஸோ இந்த ஸ்டாக் நாக்கோ ஃபார்மாவை நீங்க இந்த வீக்கு இந்த ஸ்டாப் லாஸ் வச்சு கவனிக்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து நீங்க டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணணும்னு கிடையாது. ஒரு சின்ன சின்ன ஏற்றம் கிடைச்சா கூட ப்ராஃபிட் புக் பண்றது பார்ஷியலா நல்லது. அண்ட் அடுத்த ஸ்டாக் நம்ம கவனிக்க வேண்டியது அப்போலோ ஹாஸ்பிட்டல். இது வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு மாடரேட்டடான லெவல்ல டிராவல் பண்ண இந்த ஸ்டாக் கொஞ்சம் ஃபேவர் எடுத்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது கம்பல்சரி இது 1110க்கு மேல ஃபேவர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 1110 இந்த லெவலை வந்து இதை தாண்டி போகும்போது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பட் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா எந்த லெவலில் வாங்கலாம் அப்படின்னா இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணும்போது பை பண்ணுறது நல்லது. 1240 ஸ்டாப் லாஸ், 1150 இது 1300 வரைக்கும் ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ க்ளோஸ் அட்லீஸ்ட் இது 1190 பிரேக் பண்ணி ஓப்பன் ஆகணும். இந்த க்ளோசிங்க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட் டு பை. ஸ்டாப் லாஸ் 1150 அண்ட் டார்கெட் வந்து 1300 வரைக்கும் போகலாம். அண்ட் அடுத்தது இந்த ஸ்டாக்குமே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸ்டெல்லிங் அண்ட் வில்சன் சோலார். ஸோ இந்த ஸ்டாக்கை பத்தி பார்க்கலாம்.
இந்த ஸ்டாக் பத்தி சொல்லணும் அப்படின்னா கொஞ்ச நாளாவே வந்து இந்த பங்கு கொஞ்சம் இறக்கத்துல இருக்கு. பட் டெக்னிக்கலா வந்து இந்த ஸ்டாக் இப்ப ரீசன்ட் டேஸா வந்து கொஞ்சம் அப்ல இருக்கு. சோ இந்த ஸ்டாக் என்னோட ப்ரிடிக்ஷன் 95-70 பிரேக் பண்ணும்போது பை பண்ணா வெல் அண்ட் குட். ஆஸ் பர் த ஆர்டிகல் டெக்னிக்கல் லெவல் வந்து 70 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பை பண்ணலாம் அப்படின்றாங்க. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து அட்லீஸ்ட் இட் ஷுட் பி கெட் 96 தாண்டினா வெல் அண்ட் குட் அண்ட் 76 ஸ்டாப் லாஸா வச்சுட்டு பை பண்ணுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏற வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மூணு ஸ்டாக்ஸும் வந்து இந்த வீக்குக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா குட். அடுத்தது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விலையும் வால்யூமும் அதிகரித்த சில ஸ்டாக்ஸ்ல GSFC, ஹிக்கால், ஆன் மொபைல், இமாமி, சோபா, ITC ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். புல்லிஷ் MSCI கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்ஸ்ல IUC, L&T ஃபினான்ஷியல் ஹவுசிங், ஹின் பெட்ரோ, லுப்பின், டெக்மாக் இந்திரா, எல்டி, அம்புஜம் சிமெண்ட், கிராம்டன், FTC, ராடிகோ ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். RSI EMA புல்லிஷ் கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்ஸ்ல வந்து சுவன், அரவிந்த் இந்த ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். RSI EMA கிராஸ் பேரிஷ் கிராஸ் ஓவர் நடந்ததுல விப்ரோ, எக்விட்டாஸ், கனரா பேங்க், SR டிரான்ஸ் ஃபினான்ஸ், டைட்டன், LIC ஹவுசிங் ஃபினான்ஸ், டாபர். அண்ட் இந்த வாரம் வாங்கி விற்கிறதுக்கு சில பொசிஷன்கள் இருக்கிற ஸ்டாக்னா சிப்லா வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஸ்டாக்காக இருக்கு. ஸோ சிப்லா உடைய டெக்னிக்கல் பார்த்துடலாம். சிப்லா வந்து பொசிஷனல் வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. அண்ட் இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக்கோட ட்ரெண்டு 452 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பை பண்ணலாம். ஓகேங்களா, சிப்லா. அண்ட் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது பயோகான் ஸ்டாக்குமே வந்து சில ஃபேவரான விஷயங்கள் இருக்கு. அண்ட் ஃபார்மா செக்டாரை சார்ந்த பங்கு. ஸோ பயோகானை பொறுத்த வரைக்கும் 293 தாண்டும் போது பாசிட்டிவிட்டி வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் HSCL, IGL, ஆயில் அண்ட் குஜ்கான். இந்த ஆயில் இந்த ஸ்டாக்கையுமே வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆயில் இந்தியா ஸோ 84-60 பிரேக் பண்ணும்போது பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு. ஐ திங்க் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தொடர்ந்து சப்ஸ்கிரைபர்ஸோட காமன் ஸ்டாக்ஸ் ஆன எஸ் பேங்க் 24-10, 24-25 இந்த லெவலுக்கு மேல பாசிட்டிவிட்டி இருந்தாலும் 25-10 தாண்டும் போது கொஞ்சம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அசோக் லீலேண்ட் 41-50 தாண்டும் போது பாசிட்டிவிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மினிமம் 1090 தாண்டும் போது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். பொசிஷனல் வைஸ் ஸ்விங் ட்ரேடிங்க்கு. அண்ட் அடுத்தது இன்ஃபோசிஸ். மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸ் வந்து பொசிஷனல் வைஸ் ட்ரேடிங்க்கு ஒரு 588 எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 612 தாண்டும் போது தொடர்ந்து ஏற வாய்ப்பு இருக்கும். இண்டசன் பேங்க் 342 தாண்டுச்சு அப்படின்னா பொசிஷனல் வைஸ் பை பண்ணலாம். ஓகேங்களா, ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோட ஷேர் பண்ணுறேன். இது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வாரம் கவனிக்கின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நாளை இந்த வாரம் வந்து 3 ட்ரேடிங்லேயே தான், திங்கள் லீவு, மார்க்கெட்டு வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே முன்னிட்டு லீவு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 3 தான், செவ்வாய், புதன், வியாழன் 3 தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளான் ஷெடியூல் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போஷர்ஸ் அதிகமாக எடுக்காதீங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். அண்ட் செவ்வாய்க்கிழமை நடக்கிற ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வார ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்கு, என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் நம்ம சேனல் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எக்ஸ்க்ளூசிவா நிறைய சர்வீஸ் ரிசீவ் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க, மார்க்கெட் பத்தின அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டன்டா நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை. குட் டே. இந்த வாரம் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.